வணக்கம். புதுயுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தட்சாயினி பாலு. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று முழு ஊரடங்கு கடைபிடிப்பு. பல இடங்களில் விதிகளை மீறி தேவையின்றி சுற்றிய மக்கள். வடபழனி முருகன் கோவிலில் கும்பாபிஷேக வைபவம். வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி சிறப்பு பூஜை. தமிழகத்தின் பல கோவில்களில் குடமுழுக்கு விழா. கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி பக்தர்கள் தரிசனம். காரைக்குடி அருகே சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிய கால்நடை மருந்தகம் புதுப்பித்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் பகுதியில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் மற்றும் பொது முடக்கத்தால் பூக்கள் கொள்முதல் குறைவு. கட்டுப்பாடுகளை தளர்த்த விவசாயிகள் கோரிக்கை. கொரோனா தாக்கம் குறைந்தால் மட்டும் ஊரடங்கில் தளர்வுகள் குறித்து முடிவெடுக்கப்படும். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். செங்கல்பட்டில் சூனாம்பேடு குளத்தூர் வரை போக்குவரத்து வசதி இல்லாததால் 50 கிராம மக்கள் அவதி. ஷேர் ஆட்டோக்களில் ஆபத்தான பயணம் மேற்கொள்ளும் அவலம்.